ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க தினேஷ். ஸோ 6 டே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டுருக்கேன் நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காட்டியும் பரவாயில்ல, முன்னாடி பார்த்துட்டு வாங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் தான் இருக்குது. ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா டே நம்பர் 7, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஸ் இருக்கட்டும். ஸோ எல்லாமே வந்து ஆப் ஸ்டோரில் வரலன்னு தான் கேட்டுட்ருப்பீங்க. ஸோ அவங்களுக்கான ஒர்க் அவுட் பண்ணுது. ஸோ ரொம்பவுமே சிம்பிளான ஈஸியான ஒரு 8 ஒர்க் அவுட்ஸ் இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன், கண்டிப்பாக வந்து ஆப்ஸ் கொண்டு வந்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோ புதுசாக வந்தீங்க அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை போய் பாருங்க. இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹோம் ஒர்க் அவுட்டாக இருக்கட்டும், வெயிட் லாஸ்க்கு, வெயிட் கெயின், ஸோ தனித்தனியாக வந்து நான் ஒர்க் அவுட் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து 85K கிட்ட ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ அதை போய் கண்டிப்பாக பாருங்க. லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் வந்து ஆன்லைன் ட்ரைனிங் பண்ணுவீங்களா, ஸோ அந்த மாதிரியும் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நிறைய வந்து பண்ணுவேங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ நிறையாவே நான் வந்து ஆன்லைன் ட்ரைனிங் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ உங்களால் டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லாட்டி இன்ஸ்டா வந்து டிஎம் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ட்ரைனிங் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஆப்ஸ் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 3 இம்பார்ட்டண்டான விஷயம் இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயங்க, கண்டிப்பாக வந்து பாருங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீத்திங் டெக்னிக். ஸோ எல்லாருமே வந்து ப்ரீத்திங்கை தப்பு தப்பாக பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ அது பண்ணக்கூடாது. செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் செட்டாக பண்ணணும். சூப்பர் செட் மீன்ஸ் ஒரு எக்ஸசைஸ் விட்டு ஒரு டக்குன்னு பண்ணணும். ஸோ தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் வச்சு பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இந்த 3 டெக்னிக் தான். ஸோ நான் வாங்க சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் மறக்காமல் நல்லா புரியும். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீத்திங் டெக்னிக் சொல்ல போகிறேன். ப்ரீத்திங் டெக்னிக்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ இப்போ தான் க்ரன்ச்சஸ் போட போகிறீங்க அப்படின்னா, ஸோ இப்போ மேலே வர பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீத் அவுட் பண்ணிடணும், அதாவது பார்த்தீங்கன்னா வாயில் வாயில் வந்து ப்ரீத் அவுட் பண்ணணும். ஸோ அப்போ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வயலில் ஃபுல் காற்றுமே வந்து வெளில போயிடும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மசில் வந்து ஈஸியாக வந்து க்ரன்ச் ஆகும், அப்போ வந்து ஈஸியாக வந்து ஆப்ஸ் பண்ணிடலாம், ஓகேங்களா? இந்த மாதிரி வெளில ஃபுல்லாக கொண்டு போயிடணும். ஸோ இப்போ பண்ணுற பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாமே ஆப்ஸ் ஹைட் ஆகும். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா மூக்கில் வந்து ப்ரீத்திங் பண்ணும். ஸோ இந்த மாதிரி பண்ணுற பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக வந்து ஆப்ஸ் வந்து ஃபீல் ஆகும். ஸோ இந்த டெக்னிக் வந்து யாருமே பண்ண மாட்டாங்க. இல்லை, நான் வந்து ப்ரீத்திங் வந்து வயிறு ஃபுல்லாக வந்து ஏர் இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வயிறு வந்து சும்மா பல்ச்சாகவே தான் தெரிஞ்சிருக்கும், பட் எந்த ஃபீலுமே வராது. ஸோ முக்கியமாக வந்து ப்ரீத்திங் வந்து ஃபஸ்ட் பண்ணிச்சு. ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் செட். சூப்பர் செட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நான் வந்து பேசிக் ரன்ஜஸ் போகிறேன். 1, 2, 3, 4. இப்போ வந்து 5 கவுண்ட்ஸ் 10 கவுண்ட்ஸ் போகிறேன் அப்படின்னா 10 கவுண்ட்ஸ் போட்டு முடிச்சு உடனே பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஒரு எக்ஸசைஸ், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா பைசிக் ரன்ஸ். அது மாதிரி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் முடித்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு எக்ஸசைஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆப்ஸ் வந்து நிறைய ஃபேட் இருக்குது, ஓகேங்களா? ஸோ நிறைய ஃபேட் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபேட்லாம் தாண்டி தான் வந்து மசுக்குள்ளே ஃபீல் ஆகணும். ஸோ அதனால் வந்து நிறைய ரெப் போடுங்க, சூப்பராகும். ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் யூஸ் பண்ணிடணும். வெயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா செங்கல் இந்த மாதிரி வந்து எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ நான் இப்போ எப்படி பண்ண போகிறேன் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பேசிக் ரெஞ்சஸ் அப்படின்னாவே இப்படி இருந்து கொண்டு வர பதிலாக வெயிட் வச்சுட்டு இந்த மாதிரி, ஓகேங்களா? வெயிட்டை யூஸ் பண்ணால் மட்டும் போது வெயிட் வந்து 10 கிலோ இருக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. 2 kg அந்த மாதிரி சின்ன சின்ன வெயிட்டாக தான் கூட போதும், வெயிட் வச்சு மட்டும் பண்ணுங்க, ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இன்னோட ஆப் எக்ஸசைஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் எல்லாருமே வந்து வெயிட் யூஸ் பண்ணாமல் வந்து வீடியோ வந்து கீழே போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த லிங்க் போய் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ வெயிட் யூஸ் பண்ணி எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன், ஓகேங்களா? ஒரு எக்ஸசைஸ் வந்து வெயிட் யூஸ் பண்ணி பண்ண முடியாது வீட்டில் இருந்தால். ஸோ அது வந்து பண்ண முடியாது. ஸோ நம்ம சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னா வெயிட் வச்சு பண்ணணும். எப்படி பண்ணலாம்? ஃபஸ்ட்டு வந்து பேசிக் ரன்ஜஸ், ஓகேங்களா? ஸோ தலைக்கு நடி வரிச்சுட்டு அவ்வளோதான். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 10 பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாமே வந்துட்டு ஆப்ஸ் தான் ஃபீல் ஆகணும். கையை வந்து இந்தமாதிரி கொண்டு வரக்கூடாது, கையை எப்படி கரெக்டாக வச்சுக்கணும். ஸோ ஃபுல் வெயிட்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கணும், ஓகேங்களா? ஸோ இது முடித்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா லெக் ரைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லெக் ரைசஸ் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்தமாதிரி வந்துட்டு கையை கரெக்டாக அப்படி வச்சுட்டு, ஸோ 1, 2, 3,
ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென். ஸோ இந்த மாதிரி பண்ணுற பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து லோவர் ஆப்ஷன் செம்மையாக ஃபீல் ஆகும். ரொம்ப முக்கியமான விஷயம் ப்ரீத்திங் வந்து கரெக்டாக பண்ணுங்கள். ஸோ ஓகேங்களா? ஸோ இது இது ரெண்டுமே ஒரு சூப்பர் செட்டு. நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, டென் ரெப்ஸ் பார்த்தோம். ஸோ 20 ரெப்ஸ் வந்துடும் ஓகேங்களா? ஸோ இது ஒரு சூப்பர் செட்டு. இதை முடித்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா பைசெப் கிரன்சஸ் ஓகேங்களா? பைசெப் கிரன்சஸ் எப்படி பண்ணும் பார்த்தீங்கன்னா, கையை கட்ட அப்படி வச்சுட்டு ஒன் டூ. ஸோ இந்த மாதிரி ஒரு 10 ரெப்ஸ் பண்ணுங்கள். ஸோ இது பண்ணி அப்படின்னா வேறு லெவலில் ஃபீல் ஆகும். ஸோ இது 10 ரெப்ஸ் பண்ணுங்கள். இதை முடித்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா இன் அண்ட் அவுட் அப்படின்னு சொல்லலாம், லெட் இஸ் சீட்டட் ட்ராக்ஷன் சொல்லுவாங்க ஓகேவா? கரெக்டாக இப்படி உட்காந்துட்டு கால் இப்படி இருக்கு, இப்படி இருக்கக்கூடாது, கால் இப்படி இருக்கணும் ஓகேங்களா? ஒன் டூ. ஸோ ஏன் இப்படி இருக்கணும்னு சொல்கிறேன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இப்படி வச்சுருக்க பார்த்தீங்க அப்படின்னா தேவையான வெயிட் வந்து இங்கே வரும், பட் ஃபீலிங் வரும், பட் கம்மியாக வரும் ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணுற பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து லோவர் ஆப்ஷன் செம்மையாக ஃபீல் ஆகும் ஓகே. பண்ணி பாருங்க, டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஓகேங்களா? ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென். ஸோ நம்ம இந்த பைக் சென்சர் முடித்த உடனே பார்த்திங்க அப்படின்னா சீட்டட் ஆக்சன்ஸ் போட்டோம். ஸோ இப்போ தான் 4 யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிக் ரெஞ்சஸ் போட்டோம். ஸோ பேசிக் ரெஞ்சஸ் 10 ரெப்ஸ் போட்டோம். ஸோ அது முடித்த உடனே பார்த்திங்க அப்படின்னா லெக் ரைசஸ் போட்டோம், அதுவும் 10 ரெப்ஸ் போட்டோம். ஸோ டோட்டலாக 20 ரெப்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இதை முடித்த இது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 செட்ஸ் போடுங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா 25 என்னாச்சு, 100 ரெப்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இது இது ஒரு செட் ஓகேங்களா? ஸோ இதை முடித்த உடனே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 or 2 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இன் அண்ட் அவுட் போட்டோம். இன் அண்ட் அவுட் முடித்த உடனே பார்த்திங்க அப்படின்னா பைசெக் கன்சஸ் போடணும் ஓகேங்களா? ஸோ பைசெக் கன்சஸ் இதுவும் போட்டோம். ஸோ 20 ரெப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு 100 ரெப்ஸ் ஓகேங்களா? ஸோ இது ஒரு 5 செட்ஸ், இது ஒரு 5 செட்ஸ், இது ஒரு 5 செட்ஸ். டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 200 ரெப்ஸ் வந்துடும். ஸோ இதே மாதிரி வீக் பை வீக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போங்க. ஸோ அப்போ தான் வந்து ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஸ் வந்து முடிச்சிட்டோம், அப்பர் ஆப்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், லோவர் ஆப்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா சைட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ சைட்ஸ் வந்து என்னென்ன எக்ஸஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரெண்டு செங்கல் எடுத்துக்கோங்க. இது பேர் தான் பார்த்திங்க அப்படின்னா சைட் கிரன்சஸம்னு சொல்லுவாங்க. கால் லைட்டை ஒயிடாக வச்சுக்கோங்க ஓகேங்களா? ஸோ இந்த செஸ்ட்டு பண்ணிட்டு 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ஓகேங்களா? நீங்கள் இந்த மாதிரி இந்த சைட் 10 பண்ணுங்கள், இந்த சைட் 10 பண்ணுங்கள். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், இது பண்ணுற பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங் கரெக்டாக பண்ணுங்கள். இப்படி கீழே வர பார்த்தீங்கன்னா ப்ரீத் அவுட் ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கரெக்டாக பண்ணுங்கள். இது ஒரு 10 ரெப்ஸ் பண்ணுங்கள். இது முடித்த உடனே பார்த்திங்க அப்படின்னா இது முடித்த உடனே சூப்பர் செட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கையை அப்படி வச்சுக்கிட்டு அதே மாதிரி 1, 2 அப்படியே ஃபீல் பண்ணி பண்ணணும். அப்ளிகேஷன் 3, 4, 5, 6, 7, 8 நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு சைடு சேர்த்து 10 பண்ணுறேன். நீங்கள் வந்து தனித்தனியாக பண்ணுங்கள், இந்த சைடு 10 ஓகேங்களா, இந்த சைடு 10 ஓகேவா? அது மாதிரி பண்ணுங்கள். இது ரெண்டுமே ஒரு சூப்பர் செட் தான் ஓகேவா? இது முடித்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா இது முடித்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கோர் ஸ்டெபிலைசர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கையை வச்சுட்டு ஸ்டாண்டிங் நின்றுட்டு செஸ்டப் பண்ணிட்டு அப்படியே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ பண்ணுற பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாமே வந்து சைட் சைட் தான் ஃபீல் பண்ணோம். ஸோ கடைசி எக்ஸசைஸ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இது முடித்த உடனே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 சைடு வந்து பிளாங்க் பண்ணோம் ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பண்ணணும் பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் கையை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க, ஷோல்டர் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு கால் அப்படி வச்சுக்கோங்க ஓகேவா? கால் கட்ட அப்படி வச்சுக்கோங்க. ஸோ இது ஸ்ட்ரைட்டாக இருக்கும் அவ்வளோதான். ஸோ 10 செகண்ட் ஃபுல்லாக வந்து சைட்ஸ் தான் ஃபீல் ஆகும். செம்மையாக இருக்க அந்த எக்ஸசைஸ், ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸும் கூட. இது பண்ணுற பார்த்திங்க அப்படின்னா உங்களோட சைட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தனாகவும் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஓகேங்களா, ஃபுல்லாக இங்கே தான் டைட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 30 செகண்ட்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க, சிம்பிளாக நம்ம வந்து 4 செகண்ட்ஸ் பண்ணி வச்சு ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா
செங்கலை வச்சு வந்து ட்ரம் க்ரன்ச்சஸ் பண்ணோம். ஸோ அதே மாதிரி செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி வெயிட் இல்லாமல் க்ரன்ச்சஸ் பண்ணுவோம். ஸோ அது ஒரு சூப்பர் செட்டு. ஸோ 10 reps 10 reps மொத்தம் 20 reps ஆயிடுச்சு. ஸோ இது முடித்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கோர் ஸ்டெபிலைசர் பண்ணோம், அது வெயிட் யூஸ் பண்ணி பண்ணோம். ஸோ அது இல்லை அப்படின்னா கூட நீ ரஷ்யன் டிஸ்ட் கூட பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னா நம்ம இதுவே பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுற பார்த்திங்கனா சூப்பராக வரும். ஸோ இதுவும் கூட பண்ணலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா? 2 3 4. ஸோ எக்ஸசைஸ் வந்து என்ன எக்ஸசைஸ் வேணால் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எந்த பெஸ்ட் எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு தான் தெரியும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தன் பண்ணுங்கள். இப்போ வந்து எனக்கு வந்து பேசிக் எக்ஸசைஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா பேசிக் எக்ஸசைஸ் எக்ஸ்ட்ரா எடுத்து போடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஸோ அது பண்ணுங்கள், கோர் ஸ்டெபிலைசர் போடுங்க. ஸோ கோர் ஸ்டெபிலைசர் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ரஷ்யன் டிஸ்ட் போடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை அப்படின்னா சைட் பிளாங்க் போடுங்க. ஓகேங்களா? மொத்தம் 4 எக்ஸசைஸ் கவுண்ட். ஓகேங்களா? ஸோ அதை மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வீக் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஓகே, ரெப்பிடேஷன் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா எக்ஸசைஸ் கூட இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ கடைசியில் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா பிளாங்க் பண்ண போகிறோம். ஸோ ஏன்னா பிளாங்க் வந்து யாருமே வந்து கரெக்டாக பண்ணுறதே கிடையாது. அதுவும் இல்லாமல் பிளாங்க் வந்து யாருமே பண்ண மாட்டுறாங்க. அது வந்து ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ். ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ எப்படி பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து கீழே எப்படி பண்ணுவாங்க, இப்படி எப்படி இருப்பாங்க, அப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருப்பாங்க, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக. ஓகேங்களா? ஸோ இது பண்ணுற பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாமே வந்து பேக் ஃபுல்லாமே வந்து கோரும் ஃபீல் ஆகும். அதே மாதிரி பேக் வந்து இன்ஜுரி ஆகாதுங்க, பேக் வந்து ஸ்ட்ரென்த்தனும் ஆகும். ஓகேங்களா? ஸோ லோவர் பேக் பெயின் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து இந்த மாதிரி எக்ஸசைஸ் தான் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறப்ப நான் வந்து எனக்கு லோ பேக் பெயின் இருந்துச்சு உண்மையாக சொல்லணும் அப்படின்னா நான் இந்த மாதிரி வந்து நான் எக்ஸசைஸ் பண்ணுறப்ப இதாக பார்த்தீங்கன்னா பிளாங்க்கு அதுக்கு நிறைய எக்ஸசைஸ் இருக்குது, நான் அடுத்த வீடியோ போடுறேன். ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும், நம்ம வந்து கோரும் ஸ்டெபிலைஸ் ஆகும், லோவர் பேக்லேயும் வராது. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி தான் வந்து சிம்பிளாக வந்து எல்லா ஆப்ஸும் ஒரு போட்டாச்சு. இதே மாதிரி நீங்கள் என்னென்ன பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா மண்டே வந்து போடுங்க, ஒரு நாள் கேப் விட்டு வெனஸ்டே போடுங்க, ஒரு நாள் கேப் விட்டு ஃப்ரைடே. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நாள் கேப் விட்டு கேப் விட்டு போடுங்க. ஏன்னா டெய்லியும் போட்டிங்க அப்படின்னா ஆப்ஸ் வந்து வராது. பட் டெய்லியும் போடலாம். எப்படி போடலான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் ஆப்ஸ் போடுங்க, ஒரு நாள் ஆப்ளிகூஸ் போடுங்க, ஒரு நாள் ஆப்ஸ் ஒரு நாள் ஆப்ளிகூஸ். ஸோ இந்த மாதிரி வந்து தனித்தனியாகவும் போடலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணுற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு தேவை வேஸ்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள், செம்மையாக இருக்கும் ரிசல்ட்டு. ஸோ கண்டிப்பாக இது கூட பார்த்தீங்க அப்படின்னா டயட் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுங்க. ஸோ அதையும் போய் மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ அது கூட இதையும் பார்த்து கரெக்டாக வந்து 7 days இருக்குது. ஸோ ஃபுல்லாத்தையும் பார்த்து கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து வேற லெவலில் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறக்காம பெல் ஐகனை கிளிக் பண்ணிருங்க. மறக்காம பெல் ஐகனை கிளிக் பண்ணுங்க. பை 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 பை.